மாவட்டம் குன்னம் வட்டம் ஒளிப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கள்ளை என்னும் ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன். நான் நச்சினை வெற்றி பள்ளிகள் பேச்சு போட்டில் தண்ணீர் மகத்துவத்தை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தண்ணீர் மகத்துவம், தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், பலமாய் மலையாய் வெளிவருவேன், பல உயிர்கள் வாழ பயன்படுவேன், பனிக்கட்டியாய் மாறுவேன், வாடிய பயிருக்கு உயிர் கொடுப்பேன், பலமான உலகம் படைத்திடுவேன், சிறுதுளி பெருவெள்ளம் என்று தண்ணீரை சொல்வார்கள். நீரின்றி வாழாது உயிர்கள் என்பதை தண்ணீரை மகத்துவத்தை பறைசாற்றுகிறது. நீரின்றி நற்றிணையின் வெற்றிப்படிகள். அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் கூறியுள்ளார். நம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் அவசியமானது. சுகாதாரமான உலகிற்கு சுத்தமான குடிநீர் என்றும் நோக்கத்தோடு 2010 மார்ச் 22 நாள் சர்வதேச குடிநீர் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை தரும் சுத்தமான நீர் கடல் நீரானது. சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே எழும்பி மேகலாக மாறி அதில் குளிர்ந்த காற்று பட்டவுடன் மழையாகவும் பனியாகவும் பெய்ந்து பூமியிற்கு நீர் வளம் சேர்க்கிறது. செடி கொடிகளும் காக்கை குறிகளும் காட்டு விலங்குகளும் நாட்டின் மனிதர்களும் மட்டுமல்ல நம் காணி எழுத்துக்கும் ஜீவன் தண்ணீர் தான் என்பதை மறவாதீர். மழை நீராகிய தண்ணீர் இல்லாவிட்டால் பொன்விளைந்த பூமி எல்லாம் பொட்டல் காடாக மாறிவிடும் என்பதை மறவாதீர். இயற்கை அளித்த தண்ணீர் நம் குடிக்கும் போது ஆற வைத்து வடிகட்டி அருந்தினால் எந்தவித நோயும் ஏற்படாது. வெறும் வயிற்றில் காலை பொழுதில் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துவது மிகவும் அவசியம். அதுபோல காலை மதியம் இரவு உணவில் 2 டம்ளர் தண்ணீர் அருந்த வேண்டும். ஒரு நாளைக்கு 6 முதல் 8 லிட்டர் தண்ணீர் அருந்துவது மிகவும் அவசியமானது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்ற பழமொழிக்கேற்ப தண்ணீரை நம்ம வீணாக்க கூடாது. இன்றைக்கு குடிப்பதற்கு காசு கொடுத்து வாங்கும் தண்ணீரை நாளைக்கு குடிப்பது முதல் மற்ற அத்தியாவசிய தேவைக்கும் காசு கொடுத்து வாங்கும் நிலை வரும். தண்ணீரை நம் கொள்ளு தாத்தா ஆற்றில் பார்த்தார், என் தாத்தா குளத்தில் பார்த்தார், என் அப்பா கிணற்றில் பார்த்தார், நம் குழாயில் பார்ப்போம், நம் பிள்ளைகள் கோப்பையில் பார்ப்பார்கள். இப்படியே போனால் வரும் வருங்கால சந்ததியினர் தண்ணீரை மாத்திரையாதான் பார்ப்பார்கள். நம் தண்ணீரை கேலியாக நினைத்தோம் என்றால் தண்ணீரை நம் கண்ணில் கண்ணீராகத்தான் பார்ப்போம். ஆகியால் தண்ணீர் ஒரு மகத்துவம் என்பதை மறவாதீர். உயிர்களுக்கு ஆதாரமான தண்ணீரை நம் சேமிப்போம். தண்ணீரை சிக்கனமாக செலவிடுவோம். கூடி வந்தால் கோடி நன்மை என்பது போல் நம் அனைவரும் 1 கோடி தண்ணீரை சேமிப்போம்.